நாடயனாம் நவில்வதை கேளி எங்கள் வாழ்க்கையிலே நாடயனாம் நவில்வதை கேளி எங்கள் வாழ்க்கையிலே தெரியும். எல்லாருக்கும் தான் பிரச்சனை, எனக்கும் தான் பிரச்சனை இருக்கு. நான் என்ற பிரச்சனை பாப்ப
ஒரு கல்யாண புரோக்கர் மட்டும்தான் வடிவா கேட்டுக்கொள்ளும் நான் இதே ஒரு சேவ மனப்பான்மையோட தான் செய்து கொண்டிருக்கிறேன் விளங்கிச்சோ உமக்காக வேணுமெண்டா நான் இப்ப அந்த புள்ளியோட கதைச்சு பாக்குறேன் இப்ப போன வையும் நீ கல்யாணத்தை சந்தோஷம் மச்சான் முக்கியமான விஷயம் அவட்ட முதல் காதலை பற்றி ஒன்றுக்கும் பய வச்சு சொல்லி பிராயங்க தெரியும் அதெல்லாம் நானே நினைக்க சொல்ல போறேன் ஏதோ ஒரு பெரிய அன்பு ஒரு விஷயம் நடந்து போச்சு என்ன இருந்தாலும் பிள்ளைதானே நாங்களானே அவளுக்கு ஒரு வழியை காட்டும் இல்லையோ இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் தானே முதல்லாத்தையும் கதைச்சு கதைச்சு நீங்கள் உங்கள பெருசு பண்ணதாங்க மச்சான் இல்ல 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 நாங்கள் உங்களோட கதைக்கிறேன் இந்த விஷயம் கதைக்க மாட்டோம் ஆனா தச்சையெல்லாம் நீங்க வாதோடு மாதிரி யாருக்கும் சொல்லி போடலன்னு நான் இப்போ இதை சொல்றேன் ஓ மச்சான் இது அவளோட புள்ளியோட கல்யாணத்தை நாங்கள் வடிவா செய்வோம் தெரியும் நாங்கள் நாங்கள் புடா புடா அந்த மாதிரி உத்தரமா செய்வோம் ஆனா காசு நான் தேவைப்படும் பண பற்றி என்ன தெரியாது கஞ்ச பையன் இன்னைக்கு என்னப்பா சாமி அதான் இப்ப முக்கியம் எங்களுக்கு ஒரு குமர் பிள்ளை இருக்குதான் உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்குதோ சாப்பாட்டுக்கும் குமர் பிள்ளைக்கும் என்னப்பா சம்பந்தம் பசிக்குதப்பா எப்பவும் சாப்பாடு நினைப்பு தான் மனசாட்சி படம் போய் சமையல பார பண்ண குறி கொண்டு பார்க்கணும் இப்படியே நாலு லட்சத்திரம் மட்டும் பார்த்து கொண்டுருங்கோ அங்க காணி ஆச்சு என் கைக்கு பரங்கல போக போதும் ஏன் நம்ம இப்படி கத்தி கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க நான் கதைக்கிறது பூமியில இருக்கிறவனுக்கு கேட்டு நீங்க ஓடி வாங்க ஆனா இங்க பக்கத்துல உள்ளவர்களுக்கு என்ன கதைச்சாலும் எருமா மாட்டுல மழை பெய்யுற மாதிரி கிடக்கு எருமை மாடு வாரி இருக்கிற வழியத்தான் உன்னோட குடும்பம் நடத்துறான் சூடு சூழ்நிலை இருக்கிறவன் இப்பவும் உன்னை விட்டுட்டு ஓடி இருப்பான் இன்றைக்கு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் தான் கல்யாணம் கட்டினீங்க ஒரு பொருத்தமும் இல்ல உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எல்லாம் விதி செய்த சரிதானம் நான் இவர்கிட்ட என்னத்தை கேட்க போறேன் அந்த காணியத்தான் எல்லாம் அது உனக்கு தான் அம்மா நாங்க இப்போ ஊருக்கு போவா போறோம் அங்க போனாலும் நிரந்தரமாவா இருக்க போறோம் அப்ப ஏன் எங்களுக்கு இந்த காணி சீச்சி ஆறு இந்த பட்டிக்காடு கிராமத்துக்கு போயிருக்க போயிடும் அங்கத்த கிளைமேட்டுக்கும் ஆக்களஞ்ச மென்டாலிட்டிக்கும் சுத்தமே இல்லை நோ 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 அங்கெல்லாம் போய் எங்கால இருக்க முடியாது ஓமப்பா நீங்க இன்ஜினியர் வச்சுலாம் இல்ல பிறந்து விழுந்தவங்களுக்கு அங்க போய் வாழ்ற கொஞ்சம் கஷ்டம்தான் அடி செருப்பாடு ஒரு ஹோட்டல் வீட்டுக்கு ஒன்பது பேரா சேர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டு போட்டு அவன் கதையும் ஆளும் அந்த வீட்டை வித்தா நல்ல காசு வரும் சாப்பிட்டி ஏன் நம்ம இப்ப அந்த வீட விற்கணும்னு நிக்கிறீங்க அது தாத்தாண்ட தாத்தா கட்டின வீடு எங்கட பரம்பரை சொத்து நல்ல உரைக்கிற மாதிரி சொல்ல மாமாக்கு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களே உங்களை கொண்டு நாங்க சொல்லி வளர்க்கல அதான் இப்படி எல்லாம் கதைக்கிறீங்க அங்க காணி இருக்குது நாங்க இங்க இருக்கிறோம் காணிய பராமரிக்க ஒருத்தரும் இல்ல ஊர்காணி எங்கட உரிமை அது ஆட்சியன் கையில மாறினா தமிழக நிலப்பரப்பு கேள்விக்குரியாயிருமல்லோ பாத்தியவள் அம்மோட அட்ரஸ் அறிவே அம்மாக்கு நல்ல அறிவு இருக்கு ஆனா உண்டு நினைச்சிட்டாண்ட அது செஞ்சே தீருவா
அம்மா எனக்கு நிறைய ஓம்பக்கு இருக்கு. அம்மா தெரியுமா என்ன வந்த
கருப்பு ஹை ஹீல்ஸ் நடக்க தெரியாம நடந்து உடைச்சுனீங்க அது மாதிரி ஒன்று வேண்டி தரேன்னு சொன்னீங்க ஏது அந்த அல்டிக்கு நடக்க தெரியாம நடந்து ஒரு ஷூ கொண்டு போட்டு வந்து விழுந்தோழுமி அது சும்மா இருங்க இப்ப ஷூ எல்லாம் இப்ப வாங்கி கொண்டு வரையலாது அம்மா இப்ப அப்பாவோட அந்த ஹீல்ஸ் வேண்டி கொண்டு வாங்க வரேன் ப்ளீஸ் இப்ப எனக்கு டெலிபோன் தருது ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுங்க வாங்க ओम உங்கட அண்ணிட்ட புள்ள வந்து உங்கட புள்ள மாதிரி தானே நீங்க நினைக்கிறீங்களே என்ன மச்சான் பின்ன என்ன வேற என்ன நடக்குது உங்க வீட்ல மச்சான் இங்க நிஷா மானவரமைப்பு புரோகிராம் வருதல்லோ அதுக்கு பாட்டு பிராக்டீஸ் செய்து கொண்டிருக்கா நான் தான் அவாவுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கேன் என்ன இப்படி செய்யறாங்கன்னு அவள் நல்ல கெட்டிக்காரி தானே மச்சான் அதோட நீங்க கொடுக்கற ஊக்கம் தானே மச்சான் ஓ நான் சங்கீத கிளாஸ் எடுத்து கொண்டு திரிங்க அது ஆனா அவளோ இல்லக்கு கொண்டு வந்துட்டே பாத்தீங்களோ இஞ்ச நான் இந்த சின்னவளுக்கு டான்ஸ் பழக்கிறதுக்கு உங்க அண்ணாவோட படாத பாடு வரேன் உண்மைதான் நீங்கள் புரோகிராமுக்கு போய்க்க தாரணியே மொர்க்கா குட்டி கொண்டு போய் புரோகிராமுக்கு டான்ஸ் புரோகிராமுக்கு வெளிக்கிறத்தி விடுங்க மச்சான் இப்ப வீட்ல இருக்கிற பிரச்சனைக்கு நான் புரோகிராமுக்கு குட்டி கொண்டு போறேன்னு சொன்னால் எனக்கு அடிக்க தான் வருவேன் அது சரி நேரம் இருக்கீங்க அல்ல பக்கம் வரலாமே மச்சான் ஓம் அண்ணி நான் வரலாம் தான் ஆனா பின்னேரம் பிரச்சிஸ் கண்ட ஒரு 10 15 பிள்ளைகள் வரிய நம்ம வீட்ட அதுக்கு நான் தான் எல்லாம் சமைக்க வேணும் ஆனா இன்னொரு நாள் பார்த்து நான் வரனே ஓ சரியா கோயிலுக்கு மூர்க்க போணும் கல்யாண வீட்டு காட்டு வச்சி ஒரு கர்ச்சனை செய்யணும் அது எப்பன்னு சொல்றேன் மச்சான் ஓ நிஷா அவள் என்ன கேள்பண வர சொல்லி கூப்பிடுறாள் நான் வைக்கறேன் என்ன புரா கதை போ ஓகே பை ஓகே ஓகே பை மச்சான் என்ன நட்டா சீப்பு வாங்கிக்கடா கே ரெண்டு பேருக்கும் சரி சரி அப்பா ஓய் மீப்ப வெளிக்கிட்டு வா வடிவா வெளிக்கிட்டு வா ரெண்டு பேரும் கடைக்கு போய் சூவ பண்ணி கொண்டு வருவோம் நான் எப்ப வடிவிலாம வெளிக்கிட்டு வந்த நான் நாவில் வதே